திருக்குறள் பால் பொருட்பால் இயல் அங்கவியல் அதிகாரம் கள்ளுண்ணாமை குறள் எண் 921 உட்கப்படார் ஒளியிழப்பர் எஞ்ஞான்றும் கற்காதல் கொண்டொழுகுவார். பொருள் கள்ளின் மீது விருப்பம் கொண்டு அதனை உண்டு திரிபவனை பார்த்து அவனது பகைவர்கள் அச்சம் கொள்ள மாட்டார்கள், அவன் தன் புகழையும் இழப்பான். குறள் எண் 922 உன்னற்க கள்ளை உனில் உண்க சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதார். பொருள் கள்ளினை உண்ணுதல் கூடாது, சான்றோரால் தான் மதிக்கப்பட வேண்டாம் என்று எண்ணுபவர்கள் கள்ளினை உண்ணலாம். குறள் எண் 923 ஈன்றாள் முகத்தேயும் இன்னாதாள் எண்மற்றுச் சான்றோர் முகத்துக்களி. பொருள் கல்லுண்டு மயங்கும் தன் மகனை எல்லா பிழையையும் பொறுக்கக்கூடிய தாயே வெறுத்து விடுவாள் என்கின்ற போது அறிவுடைய சான்றோர்களும் அவனை வெறுக்கவே செய்வார்கள். குறள் எண் 924 நான் என்னும் நல்லாள் புறங்கொடுக்கும் கல்லென்னும் பேனா பெருங்குற்றத்தார்க்கு. பொருள் நாணமாகிய நல்மகள் கல்லுண்ணுதல் எனும் பெருங்குற்றத்தை செய்பவர்களுக்கு எதிரே நிற்க மாட்டாள். குறள் எண் 925 கையறியாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய்யறியாமை குழல். பொருள் தன் கையில் உள்ள பொருள்களை கொடுத்து கள்ளினை வாங்கியுண்டு தன்னுடலை தான் அறியாத நிலைக்கு கொண்டு செல்வதென்பது அறிவின்மையே ஆகும். குறள் எண் 926 துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கள்ளுண்பவர். பொருள் உறங்குபவர் இறந்து போனவரிலும் வேறுபட்டவர் அல்லர், அதுபோலவே கள்ளுண்பவர் நஞ்சுண்பவரிலும் வேறுபட்டவர் அல்லர். குறள் எண் 927 உள்ளொற்றி உள்ளூர் நகப்படுவர் எஞ்ஞான்றும் கள்ளொற்றி கண் சாய்பவர். பொருள் மறைந்திருந்து கள்ளருந்தி மயங்குபவனை அவன் சொந்த ஊரில் வாழும் மக்களே இகழ்ந்து சிரிப்பார்கள். குறள் எண் 928 கழித்தறியேன் என்பது கைவிடுக நெஞ்சத்து ஒளித்ததும் அங்கே மிகும். பொருள் கள்ளுண்டு விட்டு நான் கள்ளுண்ணவில்லை என்று கூற முடியாது, காரணம் குடிமயக்கத்தில் இருப்பவன் தன் மனதில் உள்ள உண்மையை சொல்லிவிடுவான். குறள் எண் 929 கழித்தானை காரணம் காட்டுதல் கீழ்நீர் குளித்தானை தீத்துறியற்று. பொருள் கள்ளுண்டு மயங்குபவனை ஏதோ ஒரு காரணத்துக்காக தெளிவிக்க முயல்வது நீருக்குள் மூழ்கியிருக்கும் ஒருவனை விளக்கின் வெளிச்சத்தில் தேடுவது போன்றதாகும். குறள் எண் 930 கள்ளுண்ணா பொழுதில் கழித்தானை காணுங்கால் உள்ளான்கொள் உண்டதன் சோர்வு. பொருள் ஒருவன் தான் கள்ளுண்ணாத காலத்தில் கள்ளுண்டவனின் மயக்கத்தை காணும்போது தானுண்டால் தனக்கும் இந்த நிலைதானே ஏற்படும் என்றே எண்ணுவான்.